குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பெருஞ்செய்தி அமர்வுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கின்ற தலைப்பு, 5 மாநில தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கப் போவது எது. இந்த பொருளில் தான் நம்ம பேச இருக்கிறோம். நான் சிறப்பு விருந்தினரை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் வெங்கட்ரமணி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் வெங்கட்ரமணி. வணக்கம். இந்த பெருஞ்செய்தி அமர்வில் 5 வாய்ப்புகளை நம்ம கொடுத்துருப்போம். அந்த 5 வாய்ப்புகளுக்கான சாதக பாதக காரணிகளை பற்றி நம்ம பேச போகிறோம். முதல் வாய்ப்பு, வாய்ப்பு ஒன்றாக, மாநில அரசுகள் மீதான அதிருப்தி இந்த 5 மாநில தேர்தலில் எந்த அளவுக்கு வந்து பலனை தரும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு தேர்தலுமே பார்த்தோம்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி அதிருப்திங்கிறது, ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தி அதிருப்திங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். பட் ஆனால் அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு, மாநிலத்துக்கு அதோட இன்டென்சிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சில ஸ்டேட்டில் பார்த்தோம்னா அதிருப்தி அதிகமாக இருக்கும், ஒரு சில ஸ்டேட்ஸில் கம்மியாக இருக்கும். பட் இந்த வரப்போகிற இந்த 5 மாநிலத்தில் பார்த்தோம்னா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், தெலுங்கானா, மிசோரம். அதில் ராஜஸ்தானில் பார்த்தோம்னா அது ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே பார்த்தோம்னா ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் நடக்கிற அந்த தேர்தலில், ஒவ்வொரு எலெக்ஷனில் ஆளுங்கட்சி மாறிட்டு எதிர்கட்சி வந்து திருப்பி ஆட்சிக்கு வர்ற மாதிரி இருக்கும். காங்கிரஸா பிஜேபியா, பிஜேபியா காங்கிரஸா, இந்த மாதிரி இருக்கும். ஸோ ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஆன்டி இன்கம்பன்சிங் இந்த அதிருப்திங்கிறத விட அடுத்தது வந்து காங்கிரஸா பிஜேபியா, இல்லை இருக்கிற ஆளுங்கட்சி வந்து அடுத்தது வந்து பிஜேபிக்கு வர்ற மாதிரி தான் ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே முடிவுகள் இருக்கும். இந்த முறையும் அந்த டைரக்ஷனில் நோக்கி போகுமா, இல்லை திருப்பி ஆளும் காங்கிரஸே திருப்பி ஆட்சிக்கு வருமாங்கிறது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். நீங்க சொல்வது வந்து ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி தான். இங்கு முன்பு தமிழ்நாட்டில் திமுக அதிமுகன்ற தன்மையில் இருக்குன்றீங்க, மற்ற ஸ்டேட்ல வந்து எப்படி இருக்கு, அரசுக்கு எதிரான மனநிலை எப்படி இருக்கு? மத்திய பிரதேஷ் தெலுங்கானா வரைக்கும் வச்சு பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் அந்த மாநிலத்தில் நம்ம பார்க்க முடியல. இதுக்கு முன்னாடி பிஜேபி பார்த்தோம்னா தொடர்ந்து இருந்து கடந்து இருக்கிற பிஜேபி சிஎம் வந்து சிவராஜ் சிங் சௌகான் வந்து 3 முறை ஜெயிச்சு வந்திருக்கிறார். அதே மாதிரி இப்போ தெலுங்கானாவில் பார்த்தோம்னா பிஆர்எஸ் சந்திரசேகர ராவ் வந்து 2-3 முறை அவருமே தொடர்ந்து ஜெயிச்சிருக்கிறார். இதில் சத்தீஸ்கர்ல பார்த்தோம்னா இதே ட்ரெண்டு தான். இது வந்து எப்படின்னா தொடர்ந்து 3 முறை பிஜேபி அங்கே ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறாங்க, போன முறை காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ ராஜஸ்தானை தவிர்த்து மீதி 3 இந்த பெரிய மாநிலத்திலையும் பார்த்தோம்னா இந்த ட்ரெண்டு நம்ம பார்க்க முடியறதில்ல. ஸோ ஆளுங்கட்சி திரும்பவும் ஆட்சி பிடிக்கிறதுக்கு நிறைய திரும்பி ஆட்சி பிடிச்ச வரலாறு திரும்ப திரும்ப இந்த மாநிலத்தில் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கிறோம். ஸோ உங்கள் பார்வையில் வந்து ஆன்டி இன்குபன்சி என்று அந்த ஒரு அரசுக்கு எதிரான மனநிலை என்பது ஒரு முக்கிய காரணியாக இல்லை அப்படின்ற பொருளில் சொல்றீங்க. சில நேரங்களில் மீண்டும் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில மாநிலங்களில் இருக்குன்றீங்க, அதுவும் ஒரு காரணமா இருக்கு. ஆனால் அது மட்டுமே காரணம் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, இதுல வாய்ப்பு 2 என்பது செல்வாக்கான மாநில தலைமைகளை முன்னிறுத்துவது. இப்போ கர்நாடகாவில எல்லாம் நம்ம பார்த்தோம், காங்கிரஸ் வந்து அந்த வியூகத்தை முன்னெடுத்தாங்க. இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் அப்படி உள்ளூர் தலைவர்கள், செல்வாக்கான தலைவர்கள் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? இது சவுத் இந்தியா பாலிடிக்ஸ், நார்த் இந்தியா பாலிடிக்ஸ் ரெண்டாக நம்ம பார்க்கணும். இங்கே சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் லீடர்ஸ் டாமினேஷன் அரசியலில் நம்ம நிறைய பார்க்க முடியும். வட இந்தியாவை பொறுத்து பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் லீடர் மல்டிபிள் ஸ்டேட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் நம்ம பார்க்குறோம். குஜராத்தும் சரி, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு கட்சியிலிருந்து ஒரு பெரிய தலைவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க ஓட்டர்ஸை. ஸோ பிஜேபிக்கு இப்போ பார்க்கும்போது பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு சென்ட்ரல் ஃபிகராக இருக்கிறாரு, அங்கே வாக்காளரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு சென்ட்ரல் பெருசாக ஒரு சென்ட்ரல் ஃபிகர் அந்த இடத்துல இல்லை. ஸோ ப்ராப்ளி ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ இப்போ தான் எமர்ஜ் ஆகிட்டு வராங்க. பட் இது இங்க இருக்கிற இந்த கேப் என்ன பண்றாங்கன்னா ரீஜனல் லீடர்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்றாங்க. ஸோ அசோக் கெலோத் ராஜஸ்தான்ல, சத்தீஸ்கர்ல பகேல், மத்திய பிரதேசில் கமல்நாத். ஸோ இந்த 3 பேருமே பார்த்தோம்னா லோக்கலைஸ்டா வந்து அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை முன்னிறுத்தி தேர்தலில் வந்து சந்திக்கிறாங்க. இதுல வெங்கட்ரமணி, இதுல பாஜக ஏன் வந்து செல்வாக்கான மாநில தலைவர்களை முன்னிறுத்துவதில் கொஞ்சம் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை ஏன் மாத்தி இருக்கிறாங்க? பிரதமரை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிற அந்த உத்தியை ஏன் கடைபிடிக்கிறாங்க? ஓகே, இப்போ என்ன பிஜேபி பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா
அவங்களால வந்து ஒரு சென்ட்ரல் ஃபிகரை முன்னிறுத்தி வாக்குகள் வாங்க முடியுது. ஸோ ப்ரூவன், அது வந்து ப்ரூவன் கான்செப்டாக அவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்குது. கர்நாடக மாதிரி ஒரு ஸ்டேட்டில் அது எடுபடாமல் போயிருக்கலாம், பட் அங்கேயுமே அவங்க வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ எந்த கான்செப்ட் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்குதோ, வெற்றி தருதோ, அதே கான்செப்டை திருப்பி திருப்பி அவங்க ரிலை பண்ணிட்டு வராங்க. ஸோ அதை மாத்துறது, மாற்றும் போது ரிஸ்காக மாறிடுமோங்கிற ஒரு பயமாக கூட இருக்கலாம். ப்ரூவன் கான்செப்டை ஏன் மாற்றணுங்கிற ஒரு கேள்வியாகவும் இருக்கலாம் அவங்களுக்கு. ஸோ பிரதமரை முன்னிறுத்துவதே நமக்கு பலனை தரும் அப்படின்ற அந்த வியூகத்தை வகுக்கலான்றீங்க, வகுக்கிறாங்க. இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நிறைய உள்ளூர் செல்வாக்கான தலைவர்களை முன்னிறுத்துவதில் சாதகமும் இருக்கு, பாதகமும் இருக்கு. ஏன்னா அங்கே இரண்டு தலைவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள கோஷ்டி பூசல் அப்படின்றது கட்சிக்கே ஒரு பெரிய பின்னடைவை தந்துடலாம். அப்படி இருக்கா காங்கிரஸ்க்கு அந்த சிக்கல் இருக்கா? காங்கிரஸ் மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலுமே இந்த சிக்கல் இருக்கு. ஆனா இது என்ன, எதை காட்டுது அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு லீடருடைய இன்ஃப்ளூயன்ஸை காட்டுது. ஸோ நீங்கள் வந்து சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஆகணும், இல்லை மாநில லெவலில் பெரிய தலைவராக வரணும் அப்படின்னா உங்களுக்குள்ள செல்வாக்கை நீங்கள் நிரூபிச்சுட்டு மேலே வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைபோதிசிஸ் நோக்கி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க. ஸோ அது வந்து பார்த்தோம்னா காங்கிரஸில் அசோக் கேலட் வர்சஸ் சச்சின் பைலட்னு நம்ம சொல்லலாம். ஸோ அசோக் கேலட் வந்து கண்டினியூஸாக 5 வருஷம் சிஎம்மாக இருந்தால், இதுக்கு முன்னாடியுமே சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு. அடுத்த எலெக்ஷனுமே அவரை சிஎம்மாக ஃபேஸ் வச்சு தான் அவங்க கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. பட் அதே நேரத்தில் ஒரு எலெக்ஷன் வரும்போது ஒரு இந்தியாவில் மட்டும் நம்ம கட்சி நம்ம பார்க்க முடியாது, கட்சிக்குள்ளேயுமே நம்ம வந்து ஜனநாயகத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஜனநாயகத்தோட வெளிப்பாடு தான் அவங்க வந்து அசோக் கேலத்தும் மற்ற தலைவர்களும் ஒன்னா சேர்ந்து எலெக்ஷனை ஃபைட் பண்ணணும் அப்படின்றது ஒரு கண்ணோட்டம். ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தி இருக்காங்களா காங்கிரஸ் தலைமை, உள்ளூர் தலைவர்களிடத்திலேயே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி இருக்கிறாங்களா, எப்படி பார்க்குறீங்க? ஓகே, அது ஒற்றுமை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, எலெக்ஷன் வரும்போது ஒன்றா இருக்காங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபேக்ஷனலிசம், அந்த டிஃப்ரென்சஸ் இதெல்லாம் வெளிப்படாமல் இருக்கு. ஓகே, பட் எலெக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடியும் இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறமும் அது வெளிப்படும். பட் அதையுமே அவங்க சமாளித்து கொண்டு போகணும். பட் இதெல்லாமே வந்து எவ்வளோ தொகுதி அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு பொறுத்து இருக்கு. ஸோ கோஷ்டி பூசல்ன்றது பதவி பிரச்சனையா மாறுறப்ப தான் அதை எதிர்கொள்ளணும். இதுல வாய்ப்பு மூன்று அப்படின்றது, இப்ப சமீப காலமாக இந்த தேர்தல் வாக்குறுதிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இருந்துட்டே இருக்கு. இப்ப தமிழ்நாட்டில எல்லாம் பெரிய பேசு பொருள் ஆகுது, அதுவே கட்சிக்கே வந்து ஒரு நெருக்கடியாகவும் மாறுது. நீங்க சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்ற முடியலன்னு இப்ப காங்கிரஸ் ஆகட்டும் பாஜக ஏராளமான வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க, அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் எந்த கட்சி முன்னிலை வகிக்க வாய்ப்பு இருப்பதாக கருதுறீங்க? தேர்தல் வாக்குறுதி பொறுத்த வரைக்கும் இது மற்ற எலெக்ஷனை கம்பேர், மற்ற இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் நம்ம பார்த்ததை விட அதிகமாக கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் நிறைய இடம்பெறுது. இப்போ நம்ம மாநிலத்திலிருந்து ஆரம்பிச்சிருந்து கூட நம்ம சொல்லலாம், அதில் நம்ம மாநிலத்தில் நடந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்த கர்நாடகாவில் இது பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு, காங்கிரஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அடுத்து இப்போ மத்திய பிரதேசலையும் அந்த மாதிரி ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, தெலுங்கானாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் அதிகமாக இந்த கவர்ச்சிகரமான வாக்குறுதியில் ரிலை பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ப்ரெஷர், ஏன்னா இப்போ பிஜேபி பார்த்தோம்னா சென்ட்ரலில் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, மத்திய பிரதேசில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க. இப்போ யாருக்கு வந்து வெற்றி அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு. ஸோ அவங்க அதிக வாக்குறுதிகளை தர்றாங்க. பாஜக தேர்தல் வாக்குறுதிகள் கொடுப்பதில், அது ஒருவேளை ஆளுங்கட்சியா இருக்கலாம் அல்லது அதே ஸ்டேட்ல எதிர்கட்சியா கூட இருக்கலாம், அதுல வந்து சுணக்கம் காட்டுறாங்களா, இல்ல பிரதமர் சொல்வது மாதிரி இந்த இலவசங்கள் வேண்டான்ற மனநிலையில் இருந்து அவங்க அணுகிறாங்களா? பாஜக பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க ஐடியாலஜியை அதிகமா நம்புற மாதிரி தெரியுது. இந்துத்துவாங்கிற ஐடியாலஜி, அதை வச்சு நம்ம வந்து வாக்காளர்களை ஒருங்கிணைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அவங்க கிட்ட. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவ ஐடியாலஜி கிடையாது, ஆனால் பட் அவங்க வந்து அதிகமாக ஓபிசிங்கிற ஒரு வாக்காளர் அந்த செக்மெண்ட்டை நோக்கி அவங்க நம்பி இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு செக்மெண்ட்டை நம்பி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் நிறைய வாக்குறுதிகள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிறதுல வந்து முக்கியமானது தேர்தல் வாக்குறுதியை தாண்டி இந்துத்துவா ஓபிசி அரசியல் அப்படின்னு, அதற்குள்ள தேர்தல் வாக்குறுதிகள் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் இடம்பெறலாம்னு யூகிக்கிறீங்க? கரெக்ட். இப்போ வந்து இந்துத்துவங்கிறதே ஒரு பெரிய வந்து ஒரு யூனிஃபைங் ஃபோர்ஸ், அது வந்து பிஜேபிக்கு வந்து இது வரைக்கும் கை கொடுத்துருக்கு. எதிர்கட்சிகளுக்கு அந்த மாதிரி ஒரு பெருசா ஒரு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஆனா இந்த முறை என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காஸ்ட் சென்சஸ் இந்த மாதிரி வரும் ஒரு இஷ்யூஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அதை இந்துத்துவ அகைன்ஸ்டா அதை ஆப்டிமைஸ் பண்ண முடியுமா
வாக்காளர் வந்து இந்த கேஸ்ட் சென்சஸ் இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை வச்சு நம்ம யூனிஃபை பண்ணிட்டு நம்ம ஆட்சிக்கு வர முடியுமாங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்றாங்க. அது எந்த அளவுக்கு கை கொடுக்கணும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, அடுத்து வாய்ப்பு 4 என்பது பிரதமர் மோடி அவர்களினுடைய பரப்புரைக்கு கிடைக்க போகின்ற ஆதரவு எப்படி இருக்க போகுது? நீங்க சொன்ன மாதிரி பாஜக லோக்கல் லீடர்ஸ் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட பிரதமரின் பிரச்சாரத்திற்கு அவருடைய வருகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னா, இந்த 5 ஸ்டேட்ல பிரதமரின் பரப்புரைக்கு பெரிய அளவுல எங்கு ஆதரவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, எங்கு அது எதிர்ப்பா மாறும்னு கணிக்கிறீங்க? இந்த 5ல் 3 ஸ்டேட் 4 ஸ்டேட் தெலுங்கானாவை சேர்த்தி, தெலுங்கானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், 4 பிஜேபி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டேட்ஸ் தான். தெலுங்கானாவை தவிர்த்து தெலுங்கானாவில் வளர்ந்துட்டு வராங்க. இந்த 3 ஸ்டேட்லேயுமே பார்த்தோம்னா பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் தான். ஸோ அந்த இடத்துல பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த 3 ஸ்டேட்லேயுமே பிரைம் மினிஸ்டரோட கேம்பெயின் தான் நிறைய பிஜேபி ரிலை பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸாகவே பிரைம் மினிஸ்டரை மையமாக வச்சு அவங்க கம்பெயின் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப சயின்டிஃபிக்காக, ரொம்ப பிளானாக, சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகிறாங்க பிரைம் மினிஸ்டரோட கம்பெயினை. ஒரு பெரிய ப்ரொசஷன் மாதிரி போகிறாங்க, வெஹிக்கிளில் பிரைம் மினிஸ்டர் நிற்க வச்சு அவரை வந்து ஒரு ஊர்வலம் மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு மக்களை வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணுது. ஸோ நிறைய அவங்கள வந்து ஒரு யோசிக்க வைக்குது, அவங்கள பார்க்க வைக்குது, ஒரு விசிபிலிட்டி கம்பெயின் வந்து ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. ஸோ ஒரு பர்சனாலிட்டி வச்சு அதை இந்த பர்சனாலிட்டி சரௌண்டிங்காக ஒரு கம்பெயினை டிவைஸ் பண்ணி. அதில் வெங்கட்ரமணி சார், இப்போ அதில் இருக்கிற ஒரு சிக்கல் என்பது, நடப்பது மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல், அங்கு நீங்கள் பிரதமரை முன்னிறுத்துகிறீர்கள் அப்படின்னா அது கிட்டத்தட்ட மத்திய அரசுக்கான மதிப்பீடு மாதிரி மாற வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஒருவேளை சில ஸ்டேட்ல வந்து அந்த மாநில அரசு சிறப்பா வந்து செயல்பட்டு இருக்கலாம், ஆனா நீங்க பிரதமரை முன்னிறுத்துகிற போது மத்திய அரசின் செயல்பாட்டின் தாக்கம் அதுல எதிரொலிக்க வாய்ப்பு வந்துடும் இல்லையா? நிச்சயமா இருக்கும். ஸோ ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு அப்படின்னும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பத்தி அந்த இடத்துல பேசுறாரு, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுறாரா, இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல பிஜேபி அந்த ஸ்டேட்ல பிஜேபி என்ன பண்றாங்க, இப்ப கவர்மெண்ட்ல இருந்தா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன மாதிரி பண்ணிருக்கிறாங்க, என்ன மாதிரி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன மாதிரி இஷ்யூஸ் இவர் ஹைலைட் பண்ணி பேசுறாருன்றதை பொறுத்து நம்ம அது அந்த ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு பிளே பண்ணணும் நம்ம கவனிக்க முடியும். ஸோ ஸ்டேட் லெவலில் இப்போ மத்திய பிரதேசுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் நான் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்கேன், இவ்வளோ வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் நான் விட்டுருக்கேன், பாவர்ட்டி இவ்வளோ குறைஞ்சிருக்கு, அந்த மாதிரி அவர் கம்பெயின் பண்ணும்போது ஸ்டேட் லெவல் கம்பெயின் அவர் பண்ணும்போது அட்டென்ஷன் வந்து ஸ்டேட் லெவல் இஷ்யூ ஸ்டேட் லெவல் லீடர்ஸ் கிட்ட இருக்கும். ஓகே, பட் இதையும் தாண்டி நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஆல் இண்டியா லெவலில் நான் இது பண்ணியிருக்கேன் அப்படி பேசும்போது என்ன ஆகும்னா அட்டென்ஷன் வந்து ஆல் இண்டியா லெவலுக்கு மாறும். ஸோ அந்த டைமில் ஒரு கேப் உருவாகும். ஸோ அதை பாஜக விரும்புகிறாங்க, கவனத்தை வந்து மத்திய அரசின் மீது திருப்ப விரும்புறாங்கன்னு சொல்ல வரீங்க, பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவாங்க. ஓகே, ஸோ அதுதான் கர்நாடகாவில் அப்படிதான் அதை தான் ட்ரை பண்ணாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க பண்ணதையும் ஹைலைட் பண்ணாங்க, ஸ்டேட்ல வந்து எதியூரப்பாவும் அங்கே சதானந்த கவுண்டா அவங்களாம் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸும் வச்சு கம்பெயின் பண்ணாங்க. பட் என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல காங்கிரஸ் வந்து ஸ்டேட் சென்ட்ரிக் கம்பெயின் பண்ணும்போது அவங்களால அதிகமாக ரிசல்ட்ஸ் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து ஒரு டபுள் ஏஜ்டு ஸ்வார்ட் மாதிரி தான் சொல்லணும் உங்களுக்கு, இருமுனை கத்தி எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் ஒர்க் அவுட் ஆகும். ஆமாம், ஸோ உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். ஸோ கர்நாடகாவில் அது கொடுக்கல, பட் குஜராத்தில் அது கொடுத்தது. ஏன்னா குஜராத்தில் வந்து வேற மாதிரி ஒரு அரசியல் நிலவரம் சுச்சுவேஷன் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இதில் அடுத்த வாய்ப்பு அப்படின்றது வந்து வாய்ப்பு 5 என்பது வந்து இப்போ இந்தியா கூட்டணி அப்படின்னு உருவாகிவிட்டது. பல எதிர்புதிராக இருந்த கட்சிகள்லாம் ஒரு குடையின் கீழ் வந்து இந்தியா கூட்டணின்னு வந்துட்டாங்க. மாற்று முகாமில் என்டிஏ அப்படின்னு சொன்னாலும் பாஜக தான் அதில் முதன்மை காரணியாக இருந்து அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. இப்போ இதற்கு பிறகு இந்த தேர்தலில் இந்த கூட்டணி வியூகம்னு ஏதாவது இருக்குமா? கூட்டணி கட்சிகள் பரப்புரை செய்வது, அவங்க சில கணக்குகள் சொல்வது, அவங்க சில வாக்குகளை கொண்டு வந்து சேர்ப்பது, அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி இருந்ததுன்னா இந்த 5 ஸ்டேட்டில் எந்த கூட்டணிக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்த 5 ஸ்டேட்லையுமே இப்போ எஸ்பெஷலி அந்த 3 ஸ்டேட் ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசில் பார்த்தோம்னா பிஜேபி காங்கிரஸ் தான். அந்த இடத்துல மற்ற கூட்டணி கட்சிக்கு பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. ஸோ அதனால காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி தான் அங்கே வந்து இந்தியாவோ என்டிஓவோ பெரிய ரோல் அங்கே ப்ளே பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்தாலுமே பிரச்சாரம் பண்ணிட்டு அவங்க போகிற மாதிரி தான் இருக்குமே ஒழியும் அவங்களால இவங்க வந்து அதிகமாக வாக்கு வாங்குவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. தெலுங்கானாவில் பார்த்தோம்னா அங்கே டிடிபி காங்கிரஸ் ஒன்றா வர்ற மாதிரி இருக்கு, ப்ளஸ் அங்கே இது ஷர்மிளா காங்கிரஸ் கிட்ட வந்து கம்பெயின் பண்ணுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது நடக்கிற பட்சத்தில் பார்த்தோம்னா நம்ம இதை எதிர்பார்க்கலாம், இந்தியா கூட்டணி வந்து
பட் அந்த இடத்துல என்டிஏ கிடையாது, பட் இன்னொரு பிஆர்எஸ்ங்கிற ஒரு பெரிய கட்சி. ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல வந்து மோடிங்கிற பிஜேபியோ யாரும் கிடையாது. ஸோ பட் அந்த இடத்துல நீங்கள் கூட்டணி ஒர்க் அவுட் ஆகலாம், ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பட் அந்த மெயின் ஸ்டேட்ஸில் வேறு என்டிஏ வர்சஸ் இந்தியான்னு வரும்போது அப்படி இல்லை, அது வந்து பிஜேபி வர்சஸ் காங்கிரஸாக தான் இருக்கு, பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் தான். ஆனால் வந்து முடிவுகளுக்கு பிறகு வேண்டுமானால் இந்த கூட்டணிக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கலாம் இல்லையா? நிச்சயமாக கிடைக்கும். ஒருவேளை காங்கிரஸ் இந்த மூணு ஸ்டேட்டுமே ஜெயிக்கிறாங்க அப்படின்னும் போது இந்தியாவோட இமேஜ் ரெபுடேஷன் இன்க்ரீஸ் ஆக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் ஒருவேளை ராஜஸ்தான்ல காங்கிரஸ் ஜெயிக்காம பிஜேபி வந்து மத்திய பிரதேசல காங்கிரஸ் ஜெயிச்சு சத்தீஸ்கர்லயுமே காங்கிரஸ் லூஸ் பண்ற சிச்சுவேஷன்ல பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டா ஒரு கன்ஃபியூஸ்ட் சிச்சுவேஷன் தான் திருப்பியும் வந்து ஜனங்களுக்கு கிடைக்கும் ஓட்டர்ஸ்க்கு. ஓகே, ஸோ யார் நம்ம அடுத்தது லோக்சபா வரைக்கும் நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்க. நன்றி சார். ஏன்னா தேர்தல் நெருங்க நெருங்க அந்த களத்தை வந்து அவதானிப்பது, முடிவுகளை கணிப்பது, முடிவுகள் பற்றி பேசுவது அப்படின்றது எப்போதுமே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமாக இருக்கும். அந்த வகையில் வந்து ஐந்து வாய்ப்புகள் குறித்து பேசியிருக்கோம். பெருஞ்செய்தி நிகழ்ச்சி சார்பாக அமர்வு சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.